Assalamualaikum, welcome back to my channel Parveen's Recipes. In this video, we will see the recipe for Eral Kulambu. நாலு பச்சை மிளகாய் மூணு நாலு தக்காளி அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சு பொருளுடைய அளவு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியையும் வெங்காயத்துலேயும் முக்கால் வாசி எடுத்து நான் வந்து அரைச்சிக்கிறேன். இதோட மீன் குழம்புக்கு சேர்க்குற மசாலா நான் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்சது, இதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா இறால் சேர்த்துக்கிறேன். இறால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து ஃபுல்லாக தான் இருக்கணும், இல்லைன்னா அந்த தண்ணி வந்து தனியாக வந்துடும், அந்த மாதிரி வரக்கூடாது. அப்புறம் லைட்டாக இறாலை பரட்டி விட்டதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து வதங்குற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் பரட்டி விட்டதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து நல்லா நிறைய சேர்த்தாலே நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி கரையிற வரைக்கும் அடுப்பில் இருந்தால் போதும். இப்போ தக்காளி கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை நான் இதோட ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதோட நறுக்கி வச்சுருந்த முருங்கைக்காயையும் கொத்தமல்லியையும் நான் சேர்த்துக்கிறேன். இது வேகிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். இந்த மசாலா வேகணும், இந்த காயும் வேகணும், அது வரைக்கும் இது அடுப்பில் இருக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிட்டாலே மசாலா வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மசாலாவும் வெந்திருக்கு, காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு காய் வெந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா புளிக்கரைச்சல் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா குறைச்சி லைட்டாக திறந்தாப்பில் மூடி வச்சுருங்க. ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இறால் வந்து குழம்பாக செய்யும்போது நம்ம தொக்காக சாப்பிட்றத விட, பொறிச்சு சாப்பிட்றத விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாவ் அ நைஸ் டே.